பியூஷ் மனுஷ் போன்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் நாட்டிற்கு மிகவும் அவசியம் என்று சேலம் நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. சேலம் முள்ளுவாடி கேட் பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணிகள் குறித்து பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்காததால் மாற்றுப்பாதை அமைக்க வலியுறுத்தி போராடிய பியூஷ் மனுஷ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் பியூஷ் மனுஷுக்கு ஜாமீன் கேட்டு மோனிகா சேலம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். மனு விசாரணைக்கு வந்தபோது அரசு மற்றும் பியூஷ் மனுஷ் வழக்கறிஞர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் விசாரணை ஒரு மணி நேரத்திற்கு மேல் ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் ஒரு மணி நேரம் கழித்து மீண்டும் விசாரணை தொடங்கிய போது அப்போது பியூஷ் மனுஷ் போன்ற சமூக ஆர்வலர்களின் ஆதரவு நாட்டிற்கு தேவை என கூறிய நீதிபதி இதுபோன்ற பிரச்சினைகளில் தனி மனிதனாக போராடினால் எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை எனவும் தெரிவித்தார். சமூக நல அமைப்புகள், முற்றுகை போராட்டம், சாலை மறியல் போன்ற போராட்டங்களில் ஈடுபடுவது மக்களுக்கு இடையூறாக அமையும் என கூறிய நீதிபதி உண்ணாவிரதம் பேரணி போன்ற அறவழி போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என அறிவுரை கூறினார். அரசு ஊழியர்களுக்கு இதுபோன்ற பிரச்சினைகளை முறையாக தெரியப்படுத்த வேண்டும் என குறிப்பிட்ட நீதிபதி அதிகாரிகள் எந்த நடவடிக்கையையும் எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடலாம் என தெரிவித்தார். பியூஷ் மனுஷை போன்று இயற்கை வளங்களை பாதுகாக்க போராடுபவர்கள் நீதிமன்றத்திற்கு தேவை என்பதை மீண்டும் வலியுறுத்திய நீதிபதி தனி மனிதனாக மறியல் ஆர்ப்பாட்டம் என்று போராடினால் கைது செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டினார். பின்னர் பியூஷ் மனுஷுக்கு ஜாமீன் வழங்கினால் ரயில்வே மேம்பால பணிகள் பாதிக்கப்படும் என கூறி ஜாமீன் வழங்க அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ஜாமீன் மனு மீதான விசாரணை நாளை ஒத்திவைக்கப்பட்டது.